Assalamualaikkum, hi and welcome my dear makkale. Welcome back to my Fathima's cooking channel. Mamak cooking sky. So makkale ellaru eppadi irukinga nalamaga irukingla? Okay makkale indha vaara pathinga nama Fathima ji vandu namakkaga superana suvayana suda rice vada eppadi seiyadun kaatta poranga. So video paakkum munne marakkam poi like pannunga share pannunga appadi subscribe button thattirundrunga seringla? Okay my dear makkale mudhalavadhaga nama rice vadaikku thevaiyana porukal enna enna paathiralam vaanga. சோறு மத்தியானம் ஆக்கி வச்சிருந்த சோறு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. இரண்டு வெங்காயம் புதிதாக நறுக்கியது, துருவின கேரட், பச்சை ஊசி மிளகாய் காரத்துக்கேற்ப புதிதாக நறுக்கி வச்சுக்கோங்க, கருவா இலைகள் புதிதாக நறுக்கியது, துருவிய இஞ்சி, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், மிளகு 1 டீஸ்பூன் மற்றும் சோம்பு 1 டீஸ்பூன். ஓகே மை டியர் மக்களே நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க. அந்த மிக்சியில் வந்து சோறு போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு அதுக்கப்புறமா கேரட் துருவல், துருவிய இஞ்சி, கருவாப்பிலை, ஊசி மிளகாய், வெங்காயம், மிளகு, சோம்பு, தேங்காய் துருவல் மற்றும் அரிசி மாவை சேர்த்து அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ தண்ணீர் ஊற்றவே வேண்டாம், நீங்கள் கிண்ட கிண்ட பார்த்தீங்கன்னா அதுவேவே நல்லா கலந்துடும். ஆகவே நீங்கள் ஏதாவது ஸ்பூனோ இல்லை வந்து நம்ம கையே யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்திங்கன்னா அழகாக பதத்தில் அழகாக வடை போகிற ஸ்டேஜுக்கு அந்த மாவு ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாய் சூடு வந்ததுக்கப்புறமா தேவைக்கேற்ப சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதாவது வடை பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா இந்த மாவு அப்படியே கையில் எடுத்து அழகாக அதை தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு, அதாவது இந்த உளுந்து வடை செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் மெத்தட்டு. நீங்கள் அழகாக உருண்டையாக போட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா தகு தகு தகுன்னு கிறிஸ்பியாக நல்லா வெந்து நம்ம வடை வந்து தயாராகிரும். ஸோ இதே மாதிரி தான் ரவுண்டாக மாவை எடுங்க, நடுவில் ஒரு ஓட்டையை போடுங்க, அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க. இது தானே மக்களே. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமானதும் இல்லை, நீங்கள் ஷேப் பண்ண அந்த மாவை எடுத்து கையில் ஓட்டை போடும்போது ஈஸியாக வந்துடும். நீங்கள் உளுந்து வடை மாதிரி இலையை வச்சு அது மேலே மாவை போட்டு அப்புறம் ஷேப் பண்ணி போடலாம் தேவையில்லை. நீங்கள் கையிலேயே சும்மா அப்படியே அழகாக எடுத்து ஓட்டை போட்டு அப்படியே எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து அழகாக கிறிஸ்பியாக அப்படியே ஷைனிங்காக செம்மையாக வந்துடுச்சு. ஸோ மிச்சம் இருக்கிற மாவுலையும் நம்ம எல்லா வடையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சட்டி பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆஹா பார்க்கும் போதே அவ்வளோ நல்லா சுட சுட அப்படியே வாசம் பார்த்தீங்கன்னா ஆஹா எப்படா சாப்பிடணும்னு தோணுது. ஸோ பொறுமையாக இருந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வடையும் அழகாக பொறிச்சாச்சு. ஸோ நம்ம நல்லா எண்ணெயை வடி தட்டியதுக்கப்புறமா நம்ம அழகாக பிளேட்டில் வச்சு அடுக்கி பார்த்தோன்னா சூப்பரான சுவையான சுட சுட ரைஸ் வடை தயார் மக்களே. ஸோ உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா மக்களே உள்ளுக்கு அவ்வளோ அழகாக சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். ஆ அடடடா டேஸ்ட்னா டேஸ்ட்டு, சூப்பரான டேஸ்ட்டு மக்களே. இது உளுந்து வடை விட மசாலா வடை விட வேறு மாதிரி யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்குது. கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே மாதிரி உள்ளுக்கு சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் போய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிங்க சரிங்களா மக்களே. மீண்டும் சந்திப்போம், பாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும்.